ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகள்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ ரீசெண்டாக சவுதி அரேபியா வந்து ஒரு அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இப்போ வெளிநாட்டு தொழிலாளர்கள் இருக்காங்களா, அவங்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து முதலாளி வந்து கைப்பற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் தொழிலாளர்களுடைய இக்கமாக பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களை வந்து நிறுவனங்களோ இல்லைன்னா முதலாளியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வைத்திருப்பது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகும். ஒரு தொழிலாளிக்கு வந்து 1000 ரியால் வீதம் வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. மேலும் அதாவது பணி அனுமதி இல்லாமல், வேலை ஒப்பந்தம் இல்லாமல் ஒரு தொழிலாளிகளை வேலைக்கு வந்து அமர்த்தினால் ஒரு தொழிலாளிக்கு 5000 முதல் 10000 சௌதரியால் வரை வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தொழிலாளர் சட்டத்தில் வந்து இந்த திருத்தம் வந்து அவங்க செய்திருக்கிறாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய பாஸ்போர்ட்டு உங்ககிட்ட இருக்கா இல்லை உங்களுடைய நிறுவனத்திட்ட இருக்கா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு வந்து செய்யுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவுடைய அதாவது வானிலை ஆய்வுமையை வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே சவுதி அரேபியாவில் வந்து பல இடங்களில் வந்து வெயில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு ஆறுதல் தரும் செய்தியாக அதாவது சவுதி அரேபியாவில் பல்வேறு பகுதிகளில் வருகின்ற திங்கட்கிழமை வரை வந்து ஆசிர், அல்பகா, மக்கா, ரியாத்தில் உள்ள சில பகுதிகள், அதே மாதிரி மேலும் பல்வேறு இடங்களில் மதினா, தபுக், நஜ்ரான் போன்ற பகுதிகளில் லேசான மழைகள் கூட வந்து பொழியக்கூடும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் தரப்புலேருந்தே அந்த அறிவிப்பை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது சவுதி அரேபியாவில் பயன்படுத்தப்படும் அனைத்து வகை மின்னணு பொருட்கள், அதாவது முக்கியமாக மொபைலுக்கெலாம் சார்ஜர் போடுவீங்களா, அதில் வந்து அந்த யூஎஸ்பி டைப் சி வகை சார்ஜர் மட்டுமே பயன்படுத்தப்படும் அந்த மாற்றம் வந்து சவுதி அரேபியா வந்து வருகின்ற ஜனவரி 1, 2025 முதல் வந்து இந்த திட்டத்தை முழுமையாக வந்து அவங்க நடைமுறைப்படுத்த இருக்கிறாங்க. அதாவது இயந்திர கழிவுகளுடைய அளவை வந்து குறைப்பதற்காக தான் இந்த மாதிரி திட்டத்தை வந்து கொண்டு வர இருக்கிறாங்க. அதாவது ஜனவரி 1, 2025 முதல் வந்து அந்த யூஎஸ்பி டைப் சி வகை சார்ஜர் தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி மற்ற வகைகள்லாம் வந்து இறக்குமதி பண்ணுறது வந்து அவங்க தடை வச்சுருவாங்க. அதாவது ஜனவரி 1, 2025 அப்புறம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக சவுதி அரேபியாவில் ரீசண்டாக ரியாத்தில் பாதுகாப்பு துறைகளுடைய ஒத்துழைப்புடன் ஆபாசமான பொருட்களை விற்பனை செய்யும் துறையில் பணியாற்றிய வெளிநாட்டவரை வந்து வர்த்தக அமைச்சகம் வந்து கைது செய்திருக்கிறாங்க. அவர் வைத்திருந்த சட்டவிரோத ஆபாச பொருட்களை வர்த்தக அமைச்சகம் வந்து பறிமுதல் வந்து செய்திருக்கிறாங்க. மேற்கொண்டு அவரை வந்து விசாரணை வந்து செய்து அவர் மீது நடவடிக்கைகள், சட்ட ரீதியாக நடவடிக்கைகள் எடுத்து உரிய துறையுடன் வந்து ஒப்படைக்கப்பட்டதாக வர்த்தக அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகள்லாம் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.